அலகு 7 எங்கள் தனித்திறமை. உங்களைப் போலவே நிலாவும் நேயனும் வரையறாங்களாம். நீங்க எல்லாரும் வீடு படத்தை ஒரே மாதிரி தானே வரைஞ்சீங்க. ஆனா அவங்க ஒரே மாதிரி வரையல. நான் அவங்க வரைஞ்சதை பற்றி சொல்றேன். நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு அந்த படங்களை பார்த்து யார் எதை வரைஞ்சாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்றத நல்லா உற்று கேட்கணும். யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? இப்போ நிலா வரைஞ்சதை பற்றி சொல்கிறேன். அழகான மலை அடிவாரத்தில் ஒரு வீடு வரைஞ்சா. வீட்டுக்கு பக்கத்தில் மரங்களும் மரத்தில் ஊஞ்சலும் வரைஞ்சா. வீட்டுக்கு அவளுக்கு பிடிச்ச நீல வண்ணத்தை தீட்டினா. அவளுக்கு பிடிச்ச பூனைக்குட்டியையும் வீட்டுக்கு முன்புறம் வரைஞ்சா. இப்பன்னா நேயன் வரைஞ்சதை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஆறு வரைஞ்சி அந்த ஆற்றங்கரையோரத்தில் ஒரு வீடும் வரைஞ்சான். அவன் வீட்டுக்கு முன்புறம் அழகான பூச்செடிகளையும் அவனுக்கு பிடிச்ச வாத்துகளையும் வரைஞ்சான். வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடித்தான். வீட்டின் படிக்கட்டில் சறுக்கு பலகையை வரைஞ்சான். இப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? உங்கள் பயிற்சியின் உள்ள இருக்கிற படங்களை பாருங்க. அதில் நிலா வரைஞ்சது எது, நேன் வரைஞ்சது எது, எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு கேளுங்க. நிலா நேயனோட தோழி கலா அங்க வந்தா. ரெண்டு பேரும் அவங்க வரைஞ்ச படத்தை கலா கிட்ட காட்டி மகிழ்ந்தாங்க. அப்ப அவங்களுடைய தாத்தாவும் வந்தாரு. அவர்கிட்டையும் காட்டினாங்க. அருமையாக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தாத்தா பாராட்டினாரு. கலாவோட முகம் வாடி போயிருக்கிறத பார்த்தாரு. கலா, ஏன் வருத்தமா இருக்க அப்படின்னு கேட்டாரு தாத்தா. எனக்கு படம் வரையவே தெரியாது அப்படின்னு கலா சொன்னா. ஓ, நான் முன்பே உன்னை பார்த்து பாராட்டணும்னு நினைச்சிருந்தேன். நீ பேசுவதை சில முறை கேட்டிருக்கிறேன். அழகாக பேசின. சில நாள்களுக்கு முன்பு கூட நீ படித்த கதை ஒன்றை பற்றி அழகாக விவரித்து சொன்னாய். பாராட்டுகள் என்றார் தாத்தா. கலா அமைதியா இருந்தா. நான் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு தாத்தா கேட்டதும் கதையை கேட்கறதுக்கு மூன்று பேரும் ஆர்வமானாங்க. தாத்தா கதை சொல்ல தொடங்கினாரு. ஒரு காட்டுல புலி அரசராக பதவியேத்துக்குச்சு. காட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை பகிர்ந்து கொடுக்க தீர்மானிச்சுது. சிங்கக்குட்டிக்கு படைத்தளபதி பொறுப்பை கொடுத்துச்சு. ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவியை கொடுத்துச்சு. கழுதைக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரடி முன்னால வந்து, அரசே, இந்த கழுதை ஒரு முட்டாள், ஆமை ஒரு சோம்பேறி, முயல் எதை பார்த்தாலும் மிரண்டோடும், இவங்க எதுக்குமே பயன்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அது வரைக்கும் மகிழ்ச்சியோடு கூட்டத்திலிருந்த கழுத, ஆமை, முயல் இவங்க மூணு பேரோட முகமும் சட்டுன்னு வாடிடுச்சு. தலைய குனிஞ்சுக்கிட்டாங்க. அங்கிருந்து போயிடலாமா அப்படின்னு கூட நினச்சாங்க. அதை புலி அரசர் பார்த்துட்டாரு. யார் ஒருவரையும் இப்படி எதுக்குமே பயன்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? அவங்க அவங்களுக்கு ஏத்த வேலை எதுன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கறது தானே நம்ம வேலை அப்படின்னு சொல்லுச்சு புலி. அப்படி என்ன வேலை தான் கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கரடி கேட்டுச்சு. எனக்கு அவங்களோட இயல்பும் திறமையும் நல்லாவே தெரியும். ஆம எப்பவும் பொறுமையோட சிறப்பாக செயல்படும். அதனால அதுக்கு சமையல் வேலையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு புலி. அதை கேட்ட உடனேயே தலையை நிமிர்த்தி ஆமை சிரிச்சது. அதிலிருந்தே அந்த வேலை ஆமைக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. முயல் வேகமாக ஓடும், அதனால தேவையான பொருளை சேகரித்து வரவும் கழுத எதிரிங்க வரும்போது உரத்த குரலில் சத்தமாக ஒலி எழுப்பி எச்சரிக்கணும் என்ற பொறுப்புகளையும் பிரிச்சு கொடுத்துச்சு புலி. முயலும் கழுதையும் மகிழ்ச்சியா தலையாட்டுனாங்க. எல்லாருக்கும் ஒரே வகையான திறமை இருக்கணும்னு அவசியமில்லை. ஒவ்வொருத்தங்களிடமும் வெவ்வேறு திறமைகள் இருக்கு. அவங்க அவங்களுக்கு உள்ள திறமைக்கேற்ற வேலைகளை செய்யலாம். அது மட்டுமில்ல, நாம மனசு வச்சா திறமையை வளர்த்துக்கொள்ளவும் முடியும். யாரையும் குறைவாக எடைபடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு புலி. கரடியும்
அதை ஏத்துக்குச்சு. கதையை முடிக்கும்போது கலாவோட முகமே மகிழ்ச்சியா இருந்தது. தாத்தா, இவங்க வரைஞ்சிருக்கிற படங்க நீங்க சொன்ன கதைய போலவே அருமையா இருந்தன. இங்க பாருங்களேன் தாத்தா, நிலா வரைஞ்ச படத்துல அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்த கலாவை பார்த்து தாத்தா சிரிச்சாரு. அமைதியா இருந்த கலா கதைய கேட்டதும் மீண்டும் மகிழ்ச்சியா பேச ஆரம்பிச்சது ஏன்னு உங்களுக்கு தெரியுதா?